அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. தலைமை பண்பு பெற. தலைமை பண்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. தலைமையில் இருக்கிறவங்க எல்லாருமே தலைவர்களா அப்படின்னாலும் கிடையாது. அதுக்குன்னு உள்ள ஒரு குணாதிசயம் இருக்குது. அந்த குணாதிசயங்கள் எல்லாம் நமக்கு கை வரணும் அப்படின்னா நாம் அபிராமி அந்தாதியில் படிக்க வேண்டிய பாடல் பாடல் எண் 14. வந்திப்பவர், வானவர், தானவர், ஆணவர்கள், சிந்திப்பவர், நற்றிசை முகர், நாரணர், சிந்தையுள்ளே பந்திப்பவர், அழியா பரமானந்தர், பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டின் என் தன்னழியே. இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவர்களும் அசுரர்களும் வந்து பணிகின்ற தெய்வம் நம்மளுடைய அபிராமி அன்னை. அவளை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான்கு முகங்களை கொண்ட பிரம்மாவும் விஷ்ணுவும். அபிராமி அன்னைய தன்னோட மனசுக்குள்ள அடக்கி ஆள்றவர் யாருன்னு பார்த்தா, உலகத்துல அழியாத பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய சிவபெருமான். இப்படிப்பட்டவங்க எல்லாம் இருக்கும்போது அடியார்கள் மேல உன்னுடைய கருணை பார்வை, அவங்களுடைய எண்ணங்களுக்கே நீ மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு நீ தரிசனம் கொடுக்குறாம்மா, நீ எப்பேற்பட்ட கருணை தெய்வம் அப்படிங்கிறாரு அபிராமி பட்டர்.